சொன்னபடியே வேர்ல்ட் கப் மேட்சுக்கான டிக்கெட்டை இன்ஸ்டாகிராம்லேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு நான் மேட்ச் பார்க்க கிளம்புனேன். என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த விளாகில் பார்க்கலாம் வாங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து கிரியேட்டர் க்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணால் வேர்ல்ட் கப் டிக்கெட் ஜெயிக்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. கம்ப்ளீட் பண்ணல உண்மையில் இன்ஸ்டாகிராமர்ஸ்க்கு அவ்வளோ டீட்டெயிலான ஒரு கோர்ஸ். சொன்னபடியே வேர்ல்ட் கப் மேட்சுக்கான டிக்கெட்டை இன்ஸ்டாகிராம்லேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. கடந்த அக்டோபர் 13 நடந்த நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சுக்கான டிக்கெட் தான் அது. ஸோ அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு நான் மேட்ச் பார்க்க கிளம்புனேன். இந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த லேனில் தான் நிறைய பேர் அவங்களுடைய பைக் வெஹிகிள்ஸ்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. நான் என்னோடய டூ வீலரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்தேன். இங்கே பல கேட்ஸ் இருக்குது. நம்மளோட டிக்கெட்டில் என்ன கேட் போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். என் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 6 இருந்தது. இந்த கேட் பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஹாஸ்டல் ரோட் உள்ளே இருந்துச்சு. நான் இப்போ என்னோடய டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே நிறையா தடுப்புகள் போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே நான் நடந்து போனேன். ஸோ நம்மளை செக் பண்ணிவிட்டு நம்மளோட டிக்கெட்டை பார்கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்டேடியம் உள்ள வேர்ல்ட் கப்கான டெக்கரேஷன் ஸ்டால்ஸ் இதெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. குழந்தைங்கள் பெரியவங்க விளையாடுறதுக்கான வெர்ச்சுவல் ரியாலிட்டி கிரிக்கெட் இது கூட இருக்குது. அடுத்தது என்னுடைய ஸ்டாண்ட் எங்கே இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போனேன். சர்ப்ரைசிங்காக ஒரு நான் இந்தியா மேட்ச்க்கே நல்ல டீசெண்டான க்ரௌட் ஸ்டேடியமில் ஃபில் ஆகியிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டீம்லேயுமே நம்ம ஆடியன்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு என்வைரன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒன் டே மேட்ச், மதியம் 2 ஆரம்பிக்கிற மேட்ச். ஆனால் நான் போனது 7:00-8:00 தான். லேட் ஆனாலும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் ட்ரிங்க்ஸ் தண்ணி எல்லாமே கிடைக்கிது. நம்ம வெளியேந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இன்னும் 2 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் சென்னையில் நடக்க போகுது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டாகிராம் டிக்கெட் அமைச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த விளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் பழைய மாநில சந்திப்போம். சுகுமார் சுகுமார்.